ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான நெய் சோறு எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த நெய் சோறு கூட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த நெய் சோறு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த நெய் சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெய் சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் வந்து பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு பிரியாணி செய்கிற பாத்திரத்தை போட்டுக்கோங்க. இதில் 3 டேபிள்ஸ்பூன் வந்து நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா போட்டுக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, கார அனைஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் நெய்யில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்ல ஒரு கிளாசி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கை வந்து புதினா சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க. நெய் சாதம் அப்படின்றதுனால ஒயிட்டாக தான் இருக்கணும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு புளிப்புக்காக ஒரு தக்காளி பழத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. உப்புடைய தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அந்த தேங்காய் பால் வந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு இப்போ வந்து அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாம் சேர்த்தாச்சுங்க. லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா கொதி வரட்டுங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒரு 5-7 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அரிசியும் தண்ணியுமா இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் லைட்டாக கொத்தமல்லி இலையே தூவிக்கோங்க. தேவைப்பட்ட தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து தம் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு தோசைக்கெல்லாம் ஒரு அடுப்பில் போட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நெய் சாதத்தை நல்லா மூடி வச்சு தம்மில் வச்சுருங்க. 5 நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக முந்திரியை வந்து நல்லா நெய்யில் வறுத்து போட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க ஒரு அருமையான நெய் சாதம் சூப்பராக மணக்க மணக்க ரெடி ஆகிட்டுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெய் சோறுக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிப்போடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.